இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 35,42,664 ஆக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணமடைவோர் விகிதம் 77.65% உள்ளது. அதேவேளையில் உயிரிழப்பு விகிதம் 1.67% குறைந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 2,83,00,000 கடந்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 45,62,415 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 96,551 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 70,880 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியதையடுத்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 35,42,663 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி நேற்று மட்டும் 1,209 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2,61,798 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்நாடகாவில் 1,01,556 பேரும் ஆந்திராவில் 97,338 பேரும் சிகிச்சையில் உள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,528 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 486,052 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 6,185 பேர் குணமடைந்ததையடுத்து ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 429,416 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 64 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 8,154 அதிகரித்துள்ளது. தற்போது 48,482 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் 991 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,83,28,087 அதிகரித்துள்ளது. 9,13,918 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,03,42,702 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 65,88,163 பேர் பாதிக்கப்பட்டு 1,96,328 பேர் உயிரிழந்துள்ளனர். 38,79,960 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 42,39,763 பேர் பாதிக்கப்பட்டு 1,29,575 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,97,337 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 10,46,370 பேர் பாதிக்கப்பட்டு 18,263 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,62,373 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.